அந்த பக்கம் போயிட்டீங்க செல்வம், கரெக்டாக இருக்கும். ஆ அதான் சொல்லுங்க, நீங்கள் ஐட் சார் டிஎன்இல போட்டுருந்தேன், எல்லோரும் சேர்த்து கவர் பண்ணிடுங்க. ஓகே சார். ஆ ரோலிங் ஜி, ஓசூர் மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு கடந்த ஒரு வாரம் காலமாக இந்த மொத்த பகுதியில் சாலைகள் மிகவும் மோசமாக சுற்றும் குழுமாக இருக்கிறது. இதை மாநகராட்சி நிர்வாகம் ஹைவே அவங்க நேரடியாக பார்த்து இதுவரை மாநகராட்சிக்குட்பட்ட சாலைகளை ஒன்று கூட சரி செய்யலை. பண்டிகை காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 அடி பள்ளம், ஒவ்வொரு ரோட்லையும் பார்த்தீங்கன்னா 2 அடி பள்ளம் இருந்தது. இந்த பள்ளத்தை நான் பல நிர்வாகிகளிடம் புகாராக கொடுத்து கூட இந்த சாலைகளை சரி செய்யவில்லை. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கையில் எடுத்து இந்த சாலைகளை சீர் செய்ய நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் சரி, இந்த விஷய மாநகராட்சி தேசிய நெடுஞ்சாலையாகட்டும் இவர்களுக்கெல்லாம் இது ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வேலை செய்து கொடுப்போம். தயவு கூர்ந்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒசூர் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒசூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளையும் சீரமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தயவு கூர்ந்து இந்த சாலைகளை உடனடியாக சீர் செய்ய வேண்டும், மக்களுக்கு சீரான வழியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆகையால் தமிழக அரசு உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பிக்கையோடு இன்று கலைந்து போகிறோம். சப்போஸ் இந்த சாலைகளை சீரமைக்கலன்னா, நீங்க குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள சீரமைக்கலன்னா உங்களுடைய நடவடிக்கை என்னவா? இன்றும் ஒரு வார காலத்திற்குள் இதை சீரமைக்காவிட்டால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ரோடில் இறங்கி போராட்டம் செய்யும், கண்டிப்பாக போராட்டம் செய்ய இந்த சாலைகளை சீர் செய்ய நாங்களும் நடவடிக்கை எடுக்கிறோம். எங்கள் சொந்த செலவில் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். வருங்காலத்தில் கூட இந்த மாநகராட்சி நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நலனை அக்கறை கொண்ட எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய சொந்த பணத்தில் இந்த சாலைகளை சீர் செய்யும், கண்டிப்பாக சீர் செய்யப்படும். ஓகே சார், தேங்க்யூ. Thank you.
காலையிலேருந்து ரெண்டு டைம் Thank you.
Thank you.